ஒருவரை ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு இடத்திலே அளவில்லாமல் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாய் இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 சகல துதிகர மகிமையாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்தி ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் உள்ளவனோடு ஆராதித்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். சகல தடைகளையும் மாற்றும். எங்களை ஒருமானப்படுத்தும் ஆண்டவரே. நீ இந்த இடத்துல உயர்ந்திருப்பீராக. நீ இந்த இடத்துல மேன்மைப்படுவீராக. எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் ஆராதனைக்கு வர வேண்டிய நம்முடைய பிள்ளைகளுக்கான திருமணம் செய்கிறாக. நீங்கள் தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் தருகிறோம். மீட்பர் லட்சகமாயிருக்கிற கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபத்தை கேளும். உங்கள் ஜீவனாளர் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உமைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்திருக்கிறோம். நிச்சயமாக நாம் நம்புகிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நமக்கு ஜீவத்தை தருவாராக. I'm gonna make it.
Oh.
Thank you.
Yeah.
பாடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எதற்காக? ஆமென். நல்ல ஸ்பீடா பாட்டு பாடணும், கை தட்டி பாட்டு பாடணும், உற்சாகமா இருக்கணும். எதற்காக நாம் பாட வேண்டும்? இந்த பாடலின் ரெண்டு அடியில இருக்கு அந்த காரியம். சொல்லுங்க பாக்கலாம் யாராவது. ஆமென். ஒரு சுவிசேஷம் இந்த பாடல இருக்கு, கண்டுபிடிச்சவங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுல ஒரு மேன்மையான காரியம் இருக்கு, சொல்லுங்க பாப்போம். சபையில ஒரு குவஸ்டின் எனக்கு ஆராதனை இருக்கு. அற்புதமா கடலின் மீது நடந்ததா சொல்லுங்க பாக்கலாம். உயிரோடு எழுப்புறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு எழுப்புறது நம்ம எல்லாருக்கும் நற்செய்தி. அதுதான் சுவிசேஷம். ஆமென். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது ஒரு நற்செய்தி. அவர் நம்முடைய பாவங்களுக்காய் மறித்தது துக்க செய்தி அல்ல, அதுவும் நற்செய்தி. ஆமென். அவர் உயிரோடு எழுப்பினது அதுவும் ஒரு நற்செய்தி. ஹல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுவிசேஷ புத்தகங்கள் நான்கு இருக்கிறது. அந்த நான்கு புத்தகங்களுக்கு மேன்மையானது இயேசுடைய பாடு மரணமும் உயிர்த்தெழுந்தது தான். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் அவருடைய பிறப்பை கொண்டாடணும்னு சொல்லி எங்கேயுமே சொல்லல. ஸ்தோத்திரம். அவருடைய மரணத்தை நினைவுகூர ஆண்டவர் சொல்லியிருக்க. ஹல்லேலூயா. பிறப்பை நினைவு கூட சொல்லவே இல்லை. ஆமென். எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க ஆண்டவர் சொல்லல. ஆமென். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க கூடி வரும்போதெல்லாம் என்ன செய்யுங்க? கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளுங்க. கலந்து கொண்டார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கலந்து கொண்டு என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் சொன்னார். ஆமென். எதற்காக நாம் அவ்வாறு நினைவு கூற வேண்டும் என்று சொன்னார்? அப்படி நாம் அந்த தேவனுடைய மரணத்தை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டே இருப்போம். அவருடைய பிரசன்னமாகலை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எல்லா அற்புதங்களிலும் மேலானது இயேசு உயிரோடு எழுந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாம் நாம் ஒரு நாள் உயிரோடு எழுந்தோம். அதே ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்காக தான் வேதம் சொல்கிறது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் என்னது? சபை. ஹல்லேலூயா. யாருக்கு சபை? நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு எல்லாம் புரியுது. ஆனா புதுசா ஒரு ஆள் வந்தான்னு சொன்னா புரியாது. புரியுமா? புரியாது. ஹல்லேலூயா. என்ன மரணத்தை நினைவு கூறணுமா? எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், திருமண மண்டபத்துல சில திருமணங்கள் நடக்கும். அங்க ஆராதனை எல்லாம் நடத்துவாங்க. எல்லாரையும் முடிச்சுட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அது சபை அல்ல. ஸ்தோத்திரம். நம்ம ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் கூடி இருந்து ஆண்டவருடைய மரணத்தை பற்றி பேசும்போது உங்களுடைய ஆவியிலே ஒரு அனல் மூழ்கிறது அல்லவா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் சபை. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நான் பாடி ஆராதிக்க போகிறோம். நாம் சிலராக இருந்தாலும் ஸ்தோத்திரம். மத்தியிலே இருக்கிற தேவன் எல்லாரையும் காட்டிலும் பெரிய தேவன். இந்த உலகத்திலே இருக்கிறதான எந்த ஒரு ராஜாவை காட்டிலும், ஓ ஹல்லேலூயா, எந்த ஒரு ஐஸ்வர்யன் பானை காட்டிலும் இந்த இடத்திலே இருக்கிறதான இந்த தேவன் மிகவும் பெரியவராக இருக்கிறார். எனவே நாம் சிறு கூட்டமாக இருக்கிறோம் சொல்லி நாம் ஆராதிக்காமல் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவி பொருட்களை திறந்து பார்த்து இந்த இடத்திலே பரிசுத்தாவியான உருளாக கொண்டிருக்கிறார். பயத்தோடு அவர் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த இடத்துல காணப்படுவோம். எல்லாரும் இணைந்து நின்று நாம் அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 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 ஹல்லேலூயா. 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 முடிவானவர்கள் இணைந்து நில்லுங்க. முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. நம் உள்ளத்தோடு அவரை போகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி நாட்டை பார்த்தீங்க.
I'm gonna go get some more.
ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா
நம் குடும்பத்தாரோடு நாம் அன்பா இல்லாமல் இருந்தாலே அது பெரிய பாவம் தான். ஆமென். நாம் பொறாமை கொள்கிறவர்களா இருந்தால் அது பாவம் தான். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்காமல் இருந்தால் அது பாவம் தான். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் எத்தனையோ பாவங்களை ஓ ஸ்தோத்திர புதிய பாட்டுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னார் ஆண்டவரே. தயவாய் என்னை மன்னித்து. நீர் இந்த உலகத்திலே வரும்பொழுது என்னுடைய இருதயத்திலே நான் குற்றவாளியாய் தீர்க்காதவள் நான் தைரியமாய் உன்னை சந்திக்க என்னை ஆயத்தப்படுத்தும். உண்மை இல்லாமல் எனக்கு வேறு எதுவும் மேலானது இல்லை ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த இடத்துல? உண்மைதான் நான் மேலாக கருதுகிறேன். உண்மையின்றி எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. அவ்வாறு நான் இந்த உலக காரியங்களை நான் பற்றி கொண்டிருந்தால் அவற்றை விட எனக்கு உதவி செய்யும். ஆமென். அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க கேளுங்க, ஆனா நீங்க கேட்கணும். முழு மனதோடு அவரிடத்துல சீர்திருந்தி வரணும். நிச்சயமாகவே அந்த பாவ பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து மாற்றி ஓ ஹல்லேலூயா உங்களை ஆவியின் கனி கொடுக்க வைக்க என்னாலே முடியும். ஸ்தோத்திரம். அதற்கு பின்பதாக ஆண்டவர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கிடைக்கும். ஆமே. ஹல்லேலூயா. இரண்டு நிமிடங்கள் எல்லாரும் கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என்னே மனமிரங்கும். ஒருமிசை கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா. இயேசுவே என் தெய்வமே, ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க.
தீர்மை அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்டு போவதாக உடைக்கப்பட்டு போவதாக உமை பார்க்கிற வாழ்க்கையிலே
எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே தருகிறோம். மீட்பர் நட்சத்திரமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனாளர் பிதாவே, ஆமென். இப்போது சங்கீத பாகம். சங்கீதம் 47. சங்கீதம் 47 கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சகல ஜனங்களே, கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயரே எழுந்தருளினார். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். சேர்ந்து வசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவர்கள். அவர் மகா உன்னதமானவர். தேவன் தந்த நல்ல சங்கீதத்திற்காக அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் உள்ள பகுதியில் ஆண்டவர் தாமே மகிமைப்பட நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்தாவியானவரை ஸ்தோத்தரிப்போம். Hello.
கிடைத்த